யாருடா இவன், எந்த கிழி கிழிக்கிறான்? இப்படிதான் தோனியை அன்றைய நாள் இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் வாய்ப்பிழந்து பார்த்தனர். ஆம், பாகிஸ்தானுக்கு எதிராக விசாகப்பட்டினத்தில் April 5, 2005 ஒரு நாள் போட்டி நடைபெற்றது. அன்றைய நாளுக்கு பின்பு அனைத்து ஊடகங்களும் தோனியை புகழ்ந்து கொண்டிருந்தன. அந்த போட்டிக்கு முன்பாக இந்தியாவுக்காக தோனி 5 ஒருநாள் போட்டிகளில் விளையாடியிருக்கிறார். அன்றைய போட்டிக்கு முன்பு வரை அவரின் அதிகபட்ச ரன் 12 மட்டுமே. தோனி தான் பங்கேற்ற முதல் போட்டியில் துரதிருஷ்டவசமாக ரன் ஏதும் எடுக்காமல் அவுட் ஆகியிருந்தார். இந்தியா பாகிஸ்தான் இடையிலான 5 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடர் இந்தியாவில் அப்போது நடைபெற்று வந்தது. இந்த தொடரின் 2வது போட்டி விசாகப்பட்டினத்தில் நடைபெற்றது. இந்த போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணியின் கேப்டன் சவுரவ் கங்குலி பேட்டிங் செய்ய தீர்மானித்து சேவாக்கும் சச்சினும் களமிறங்கினர். இந்த போட்டியில் சச்சின் 4வது ஓவரில் அவுட் ஆனார். அடுத்து ராகுல் டிராவிட் களமிறங்குவார் என ரசிகர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் கழுத்து வரை தொங்கும் முடியுடன் ஒரு வீரர் களமிறக்கப்பட்டார். அவர்தான் மகேந்திர சிங் தோனி. இந்த போட்டிக்கு முன்பு வரை தோனி 7வது வீரராக பேட்டிங் செய்ய அனுமதிக்கப்பட்டிருந்தார். தோனியை 3வது வீரராக களமிறக்கும் திட்டத்தை திடீரென கையில் எடுத்தார் கங்குலி. கங்குலியின் அந்த முடிவுதான் தோனியின் வாழ்க்கையை மாற்றியது. ஆம், அந்த போட்டியில் பாகிஸ்தானை பந்தாடினார் தோனி. அந்த போட்டியில் 148 ரன்களை குவித்து ஆட்டநாயகன் விருதையும் பெற்றார் தோனி. அதன் பின்பு நடந்ததெல்லாம் வரலாறு. இந்த போட்டியில் பாகிஸ்தானின் அப்ரிடி, சோயப் மாலிக், சமி, ரசாக் என அனைவரது பந்தையும் அடித்து துவைத்தார் தோனி. தோனியின் இந்த அதிரடி ஆட்டத்தை பாகிஸ்தான் வீரர்கள் எதிர்பார்க்காததால் என்ன செய்வதென்று புரியாமல் திகைத்து நின்றனர். இறுதியில் இந்த அணி 356 ரன்கள் குவித்தது. அடுத்து ஆடிய பாகிஸ்தான் 298 ரன்களுக்கு ஆட்டமிழந்து தோல்வியடைந்தது. தோனி ஏன் 3வது பேட்ஸ்மேனாக களமிறக்கப்பட்டார் என்பதற்கு சவுரவ் கங்குலி அளித்த பதில், தோனி ஒரு ஆக்ரோஷமான வீரர் என்று எனக்கு தெரியும். அவரின் இளமையும் வேகத்தையும் பயன்படுத்த நினைத்தேன். அதனால்தான் அவரை டிராவிடுக்கு முன்னதாக களமிறக்கினேன் என்றார் அவர். இதேபோல் இலங்கைக்கு எதிரான போட்டியிலும் தோனி 3வது வீரராக களமிறக்கப்பட்டு 183 ரன்களை குவித்தார். 2005 தோனி தன்னுடைய முதல் சதத்தை அடிக்கும் போது அவரின் வயது 23. இப்போதும் அதே வேகத்துடன் விளையாடுகிறார். இந்த சதத்துக்கு பின் பல்வேறு சாதனைகளை படைத்து விட்டார். அடுத்து என்ன என்று கேட்டாலும் புன்னகையை தான் பதிலாக தருவார் தோனி. இப்போது இந்தியாவுக்காக தோனி விளையாடி பல மாதங்கள் ஆனாலும் இப்போதும் அவரது ரசிகர்கள் தோனி எப்போது மீண்டும் களமிறங்குவார் என எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இந்த படத்தில் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்புறம் அப்டேட்டும் கூட சேரும்.